மாநாட்டு தலைவர் பி எஸ் அவர்களே, சிறப்பை ஆற்றி வாழ்த்தை வழங்கியிருக்கின்ற மணி அவர்களே மற்றும் வாழ்த்தை வழங்க தோழர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஜீவா அவர்களால் துவங்கப்பட்டு குறிப்பாக கோவை மாவட்டத்திலே துவங்கப்பட்ட இந்த கலை இலக்கிய பருவம் என்பதென்று இன்றைக்கு வளர்ச்சி இருக்கிறது. கலை இலக்கிய பருவம் துவங்கப்பட்ட காலத்தில் இருந்த வீச்சை என்பது தமிழக மக்கள் யாரும் மறந்திருக்க முடியாது. தோழர் ஜீவா அவர்கள் கலை இலக்கிய வருமன்றத்தை துவங்கப்பட்ட காலத்தில் தமிழகத்திலே இருக்கிற இன்றைக்கு சினிமா துறையில் இருக்கிற அத்துணை கலைஞர்களும் அந்த கலை இலக்கிய பெருமன்றத்தை வாழ்த்தினார்கள், போற்றினார்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது. அதே போன்று ஏழை எளிய மக்கள், சாதாரண எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், இவர்களை எல்லாம் உருவாக்குவதிலே பிரதான பங்கு வைத்தது கலை இலக்கிய பெருமன்ற கலை இலக்கிய பெருமன்றம் என்பதனையும் யாரும் மறக்க முடியாது. அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் இடதுசாரி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்துக்கு மக்களிடம் செல்வதற்கு பெரும் உறுதுணையாக இருந்தது கலை இலக்கிய பெருமன்றமும் அதை உருவாக்கிய தோழர் ஜீவா அவர்கள் என்பதனை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட கலை இலக்கிய பெருமன்றம் கோவை மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இடைப்பட்ட காலங்களில் அது ஒரு தோய்வு ஏற்பட்டு குறிப்பாக இந்த 10 ஆண்டுகளுக்குள் அதை புதுப்பிக்கிற பணியிலே தோழர்கள் ஈடுபட்டு இன்றைக்கு வெற்றியை கண்டிருக்கிறார்கள். கலை இலக்கிய பெருமன்றம் என்பது இன்றைக்கு இருக்கிற மக்கள் ஈர்க்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை இந்த இயக்கத்தின் பால் ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பங்கு என்பது மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது என்பதனையும் யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த கலை இலக்கிய பெருமன்றத்தை இன்றைக்கு துவங்கி 61 ஜீவா அவர்கள் எவ்வாறு துவங்கப்பட்டார்களோ அதே போன்று வழிநடத்தி செல்கின்ற அடிப்படையிலே கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தோழர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு புத்தகம் வெளிவருகிறது என்று சொன்னால் அந்த புத்தகத்தினுடைய தன்மைகளையும் அதில் இருக்கிற கருத்துக்களையும் ஒரு ஆய்வு செய்து மக்களிடம் கொண்டு செல்வதிலே கலை இலக்கிய பெருமன்றம் பிரதான அம்சமாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு இருக்கிற சூழலில் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய செயல்பாடு குறைவாகத்தான் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட ஆனால் இன்றைக்கு நாட்டிலே வகுப்புவாத சக்திகள் வேறு இருக்கிற காலத்தில் கலை இலக்கிய பெருமன்றம் என்பது அனைத்து இலக்கியவாதிகளை ஒன்றிணைத்து செல்வது மிக முக்கியமான அம்சமாக பெரும் கடமையாக இருக்கிறது. தோழர் மணி அவர்கள் குறிப்பிட்டார்கள், தாய் கழகத்திலே இருந்து நாங்கள் பிரிந்து சென்றோம், இன்றைக்கு ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கூறியது வரவேற்கக்கூடிய அம்சம்தான். கலை இலக்கிய பெருமன்றம் என்பது மக்களுடைய உணர்வை தட்டி எழுப்புகிற அளவுக்கு அது கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார். முற்போக்கு சிந்தனை உள்ள அத்தனை இயக்கங்களையும் ஓர் அணியிலே திரட்டி அந்த அணியின் மூலம் மக்களுடைய பிரச்சனையும் இன்றைக்கு நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற வகுப்புவாத பிஜேபியினுடைய அரசியல் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது, அவர்கள் மதத்தை அடிப்படையாக வைத்து மக்களை எவ்வாறு பிரித்து செல்கிறார்கள் என்பதை எல்லாம் கணக்கில் எடுத்து அதற்கு வழிகாட்டுகிற அடிப்படையிலே இந்த மன்றம் செயல்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு கோவை மாவட்டத்தினுடைய 10வது மாநாடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 10வது மாநாட்டில் எதிர்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை என்பது மிக முக்கியமான அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த முக்கியமான அம்சங்களை நிறைவேற்றுவதற்கு அடிப்படையில் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். அதுதான் எதிர்காலத்தில் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை தட்டி எழுப்ப முடியும் என்ற அடிப்படையிலே உங்கள் செயல்பாடுகளும் உங்கள் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு அதை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை மாவட்ட குழு சார்பிலே தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் நீங்கள் முற்போக்கு சிந்தனையோடு எடுக்கிற அத்துறை முயற்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்க கலை இலக்கிய பெருமன்றத்தை.